வெறித்தனமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் நிறைய இருக்கும், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். காமிக்கல் சைட் நிறைய காமிச்சிருக்காங்க, ரொம்ப வந்து ஆக்ஷன் த்ரில்லரும் இருக்குது, அதே டைமில் காமிக்கல் த்ரில்லரும் காமிச்சிருக்காங்க. அந்த காமிக்கலாக பேசிட்டு போகிறது, அவரோட ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க, நிறைய இருக்குது படத்தில், கண்டிப்பாக பார்க்கணும். அப்போவோட காமெடி வேறு லெவல். ஸ்டார்டிங்லேருந்து பழைய விண்டேஜ் விஜய் கொண்டு வந்திருக்காங்க எல்லா சீன்ஸோட, லைக் விபினாலே தெரியல, எல்லா மூவியோட சின்ன சின்ன பிட்ஸு சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் கொண்டு வந்து ரொம்ப காமிக்கலாக கொண்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஃபேஸ் ஆஃப் வருது, ட்விஸ்டே இன்டர்வெல தான் சொல்லியிருக்காரு, அந்த ட்விஸ்ட்டை எடுத்து எப்படி கொண்டு போகிறான்றது தான் கதை. கண்டிப்பாக நான் வேறு லெவலில் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஸ்டார்டிங்கில் ஒரு ஏஐ சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஏஐலாம் பார்க்கும்போது, விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாறி இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. பயங்கரமான விஜய் ஃபேன் ப்ரோ, நான் சலிக்காமல் ஃபோனில் பார்த்துன்னே இருப்பேன், ரொம்ப பிடிச்சிக்கிட்டே எனக்கு ப்ரோ பணம் உயிரை கூட கொடுக்குறாங்க படுத்து கோஷமே, இதுதான் சொல்ல வேலை. வெங்கட் பிரபு எடுத்த பத்திலேயே இந்த படம் தான் மாசு, ஆனால் தலையை வச்சு எடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இப்போ வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டியே வந்துடும், ஆனால் தலைமை வந்து வேற லெவலுங்க. அரசியல் ஆரம்பிக்குது பெரிய சில்ல, இப்போ தான் ஆரம்பமே நினைக்கிறேன். ஒரு ஒரு இதுவா ஒரு ஒரு என்ன மாஸ் காட்டுறாரு நான் படத்தில், படம் அந்த மாதிரி இதுனா பாட்டு முதல்ல மிக்சடான ரிவ்யூஸ் சொல்லிட்டுருந்தாங்கல்ல, தியேட்டரில் பிஜிஎம்லாம் அப்படி இருக்கு என்ன சொல்லுவா நான் வேணும். அவர் அவர் டான்ஸில் பின்னிட்டாருண்ணா படத்தில், இன்ட்ரோல் சீன்லாம் பிளாஸ்ட்டுண்ணா படம். நான் ரஜினி ரசிகர், படம் வந்து ரஜினி ரசிகர், இந்த படம் வந்து அவரோட மேலே இருக்கு, சூப்பர். ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் அந்த காதலின் தீபம் பாட்டுலாம் வச்சுருக்காங்கல்ல, கேட்கும் போது அவரை பார்க்குற மாதிரி இருக்கு, சூப்பர் படம், சூப்பர் பிஜிஎம், சூப்பர். ஆமாம் ஆமாம், பிஜிஎம் செம்மையாக இருக்குது. இளையராஜா பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அவர் காப்பி ரைட் அடிப்பாரான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது, பிஜிஎம்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், அந்த விஜய் ஃபைட்டிங் சீன் மஜாவாக இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன் நல்லா இருந்துச்சு, இந்த இதுனா அந்த பாட்டு போடுவாங்க மஜாவாக இருந்து, அது நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணுறாரு. ஸோ இது வந்து நம்மளுடைய பழைய தமிழ் மாதிரியான பேட்டர்ன் தான், பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தெரியும். ஸோ அது இவன் வந்து கண்டிப்பாக சொல்லுறது கம்பேக் தான், அது நிறையா வந்து சர்ப்ரைசஸ் சொல்லியிருந்தார், அது எல்லாமே இருக்குது, சூப்பராக வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. இது பக்காவான ஒரு விஜய் படம் தான், நம்ம சின்ன தளபதி ப்ளஸ் தளபதி, அது அதுக்கான அதுக்கான மூவி இது கண்டிப்பாக. இது வந்து கண்டிப்பாக இது கோலிவுட்டில் நம்ம தமிழ்நாட்டில் 1000 crores கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை, நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு படம், எந்த வருஷமும் பார்க்காத மாதிரி இருக்குது, இந்த வருஷம் நல்லாயிருக்கு பார்க்க. ஆ, குட்டி விஜய் கொஞ்சம் ஓவர் கேரக்டிங் மாதிரி தெரியாது, ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியாது. ஆமாம் 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 ஆமாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.